சங்க தயாரிப்பில் சிம்புதேவன் இயக்கத்தில் வைக புயல்னு சொல்லப்படுற நகைச்சுவை நடிகர் வடிவேலு நடிச்சு வெளியான இம்சையரசன் 23 புலிகேசி எல்லோராலும் பாராட்டப்பட்டு வசூலையும் பாரி குவித்தது. அதைத் தொடர்ந்து நடிகர் வடிவேலு பல படத்துல ஹீரோவா கவனம் செலுத்தவே இந்நிலையில இம்சையரசன் 24 புலிகேசி அறிவிப்பு வெளியானது. இதை ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல சங்கரை தயாரிச்சு தருவதால் லைகா நிறுவனத்துக்கு சொல்லியிருந்தாரு. வரலாற்று திரைப்படங்கிறனால சென்னை EVP ஸ்டுடியோல கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு பிரமாண்டமா செட் போடப்பட்டு சில நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது. இதுக்கிடையில இயக்குனர் சிம்புதேவனுக்கும் வடிவேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவாகவே நடிகர் வடிவேலு நடிக்காமல் ஒதுங்கிட்டாரு. வடிவேலிடம் கேட்டா ஒரு சில காரணங்களுக்காக படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டேன்னு ஷூட்டிங்கையும் தவிர்த்து வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த இயக்குனர் சங்கர் தயாரிப்பாளர் சங்கத்துல வடிவேலு மீது புகார் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, சங்கரும் லைகா நிறுவனமும் இணைந்து சென்னையில போடப்பட்ட செட் மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேல மற்றும் அவருடைய அட்வான்ஸ் 1.5 கோடி ரூபாய், இப்படி பல கோடி ரூபாய் நஷ்டத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணும்னு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஜனவரி 24 திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சங்கரும் லைகா நிறுவனம் சேர்ந்த சில நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. நடிகர் வடிவேலுவை எதிர்பார்த்த நிலையில அவருடைய மேனேஜரை அனுப்பி வைக்க தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் வடிவேலு மீது கோபம் கொண்டு இதுவரை இந்த படத்திற்காக செய்த செலவுகள் வட்டியோட சேர்த்து 9 கோடி ரூபாய 3 நாட்கள்ல நடிகர் வடிவேலு தான் தயாரிப்பு நிறுவனத்துக்கு செட்டில் செய்யணும்னு கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நடவடிக்கையால அதிர்ச்சியான நடிகர் வடிவேலு நடிகர் சங்க தலைவரான நாசருக்கு போன் செஞ்சு இந்த படத்துல நடிக்கிறேன்னு உறுதி கொடுத்திருக்காரு. இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அறிவிச்சு பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில மீண்டும் ஒரு சில பிரச்சனைகள் நடிகர் வடிவேலுவால எழவே தற்போது படக்குழு வடிவேலுக்கு பதில யோகி பாபுவை நடிக்க வைக்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. நகைச்சுவை நடிகர் யோகி பாபு பல முன்னணி ஹீரோக்களோட காமெடியில கலக்கி வர நிலையில கடந்த ஆண்டு மட்டும் 10க்கும் மேற்பட்ட பல வெற்றி படங்களை நடிச்சது குறிப்பிடத்தக்கது. இப்போ இம்சையரசன் 24 புலிகேசில இம்சையரசனா வரப்போறது நடிகர் வடிவேலுவா யோகி பாபுவான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க தமிழ் ஊற்று சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.